நீதிமன்ற உத்தரவின்படி அதிமுக அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சீல் உடைக்கப்பட்டு சாவி எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் வழங்கப்பட்டது. ஜூலை 11 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் வானகரத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்காத ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் ராகிப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்றனர். அப்போது இரு தரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. சிலர் அலுவலகத்தின் கேட்டை உடைத்து உள்ளே சென்று தாக்குதல் நடத்தினர். இதனால் அதிமுக அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. தங்கள் தரப்பினரிடம் சாவியை வழங்க வேண்டும் என்று கோரி எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தனித்தனியே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் அலுவலக சாவியை கொடுக்க உத்தரவிட்டது. அதன்படி இன்று காலை வருவாய்த்துறை வட்டாட்சியர் ஜெகதீப் ராம் சீலை உடைத்தார். அலுவலக மேலாளர் மகாலிங்கம் கையெழுத்திட்டு சாவியை பெற்றுக் கொண்டார். அப்போது அதிமுக அமைப்பு செயலாளரும் எம்பியுமான சி வி சண்முகம் உடனிருந்தார். இருவரும் அலுவலகத்திற்குள் சென்று அங்கு ஏற்பட்டிருக்கும் சேதங்களை பார்வையிட்டனர். இரண்டாவது தளத்தில் இருந்த வெள்ளி வால் செங்கோல்கள் திறப்பட்டிருப்பதாக சி வி சண்முகம் குற்றம் சாட்டினார். 10 பிறகு அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் 1 காலத்திற்கு தொண்டர்கள் அங்கு வரக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.